மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்ற உயர்ந்த கோட்பாட்டின் வழியில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமுதாய சிந்தனை அடித்தளமாக கொண்டு தனது சமூக நிதி பயணத்தை நமது அரசு முன்னெடுத்து வருகிறது. சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை பெறுவதில் சம வாய்ப்புகளையும் சம உரிமைகளையும் கொண்டவர்களாக மாற்றுவதன் மூலம்தான் உண்மையான பரவலான பொருளாதார வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக நாம் மாற இயலும். அந்த நோக்கத்தோடு தான் கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய தளங்களிலும் அனைத்து தரப்பு மக்களிடையும் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக இடஒதுக்கீட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒழுங்கே வளர்ச்சியடைய வழிவகை செய்து அதனை கடைபிடித்து வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீப காலமாக சாதிவாரிய கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் கூட இதே பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர் திரு கோகா மணி அவர்கள் பேசும்போது கூட சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு முழுமையான விவரங்களை எடுத்துரைப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது, அதாவது ஒன்றிய அரசால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம், அதாவது சென்சஸ் ஆக்ட் 1948 கீழ் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் பணி. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வரும் ஒரு மாபெரும் பணி. மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் இக்கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசால் தொகுத்து வெளியிடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு 3 ஒன்றிய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆனால் பொதுவெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால், புள்ளி விவர சட்டம் 2008, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும். இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதே தவிர, இதே சட்டத்தின் பிரிவு 3 உட்பிரிவு ஆ என்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க இயலாது. அதாவது 7வது அட்டவணையில்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 69வது இனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இச்சட்டத்தின் பிரிவு 32 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழ் கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இப்பொருள் தொடர்பான தற்போது மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்நிலையில் பொதுவெளியில் சில தவறாக புரிந்து கொள்ளும்படி 2008 புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வது தான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. 10 ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021 மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலம் தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் தொடர்ந்து கோரிக்கை வைப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமல்ல, அத்துடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, கடந்த 22/10/2023 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன். அவ்வாறு ஒன்றிய அரசு கலப்பணியை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் இயற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது, பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது. எனவேதான் இந்த காரணங்களின் அடிப்படையில் ஏற்கனவே தாமதப்படுத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்றும் இந்த பேரவை வாயிலாக பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிய விரும்புகிறேன். தீர்மானம்: இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது. எனவே 2021 மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.